வணக்கம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது எஸ்எஸ்சி சிஜிஎல் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆன்லைன் சப்மிஷன், ஆன்லைன் அப்ளிகேஷனை நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுறதுக்கான டேட் பார்த்திங்கன்னா 23/12/2021 23/1/2022 வரைக்கும் டைமிங் கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிடணும். அதே போல் உங்களுடைய ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓகேங்களா, லாஸ்ட் டேட் அண்ட் டைம் ஃபார் ரெசிப்ட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா 23/1/2022 சப்மிட் பண்ணிடணும். லாஸ்ட் டேட் அண்ட் டைமிங் ஃபார் மேக்கிங் ஆஃப் ஆன்லைன் பேமெண்ட், ஆன்லைன் மட்டும் ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் 25/1 பண்ணிடணும். நீங்கள் வந்து 23ஆம் தேதி நீங்கள் அப்ளிகேஷனை இது பண்ணிட்டாலும் ஆன்லைன் பேமெண்ட் வந்து உங்களுக்கு டைம் வந்து 25ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அது வரைக்கும் நீங்கள் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் நீங்கள் பே பண்ணோன்னே ஓகேங்களா, சலான பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு 26ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அதே போல் 27ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து பேங்க்கில் பேமெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது சேனலாக நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து அதுக்கு உண்மையை பேங்க்கில் கட்டுற மாதிரியான ஆப்ஷன்ஸு. அதே போல் பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் ஏதாவது இருந்ததுன்னா 28/1/2 அதாவது இந்த பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் இந்த 3 நாளில் வந்து கரெக்ஷன் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் ஓகேங்களா, இது வந்து ஏப்ரல் மாதம் 2022 நடக்க போகுது ஓகேங்களா. ஃபஸ்ட்டு எக்ஸாம் ஓகேங்களா, உங்களுக்கு Tier 1. Tier 2 பார்த்தீங்கன்னா அதுக்கான இதெல்லாம் வந்து இனிமேட் தான் நோட்டிஃபிகேஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த லேட்டர் தான் அவங்க வந்து நோட்டிஃபை பண்ணுவோம் அப்படின்னு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. சரி, இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸாமு, இந்த எல்லோரும் அப்ளை பண்ணிவிடுங்க. நீங்கள் ஒரு பேசிக் குவாலிஃபிகேஷனாக டிகிரி இருக்கிறது நிறைய இருக்குது. இதோட ஃபுல் இதுவும் பார்த்திங்கன்னா நிறைய கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. ஃபுல் இதுவும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, அந்தளவுக்கு நிறையா இருக்கும். அதில் ஏஜ் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் 18-30 மேக்ஸிமம் நிறைய இதில் இருக்குது. இதுதான் பேசிக் குவாலிஃபிகேஷனு. ஏஜ் ரிலாக்ஸேஷன் பொறுத்த வரைக்கும் ஓபிசிக்கு 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுபோல் எஸ்சிஎஸ்டிக்கு 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷனு ஓகேங்களா, இதில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். அடுத்தது பிடபிள்யூடிலாம் பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ், அதே போல் பிடபிள்யூடி ஓபிசியில் பார்த்தீங்கன்னா 13 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. எஸ்சிஎஸ்டியில் பிடபிள்யூடியில் வந்து பார்த்தீங்கன்னா 15 இயர்ஸ் போன்ற இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக அதை நீங்கள் நல்லா படித்து பார்த்துட்டு அப்ளிகேஷனை நீங்கள் பண்ணுங்கள். ஏன்னா நிறையா கேட்டகரி இருக்குது, அதுக்கான ஸ்பெஷலைஸ்டு கேட்டகரிஸும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நிறையா கொடுத்துருக்காங்க. அதுபோல் நிறைய இருக்கிறதுனால இதை நல்லா ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு நீங்கள் அப்ளிகேஷனை ஃபில்லப் பண்ணுங்கள் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏதாவது டவுட் இருந்தனா கூட கேளுங்கள், நம்ம அதை கிளாரிஃபை பண்ணுவோம் ஓகேங்களா. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.